இது வந்து பேண்ட்டு செம்மி பட்டியலாக கட் பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து மடிச்சிக்கணும், காமிக்கிறேன். இது வந்து இடுப்பு பீஸ், யோக் பீஸ், இடுப்பு இந்த இடுப்பு பட்டி. அது என்ன பண்ணோம், இது வரையும் மடித்து தச்சிக்கணும். அதே மாதிரி என்னாண்டையும் இது வரையும் பிடிச்சி தச்சிக்கணும். இதை பிடிச்சி தைக்கணும். அதுக்கு வந்து இதை இங்கே இந்த இதில் ஓப்பன் வைக்கணும். ஓப்பன் வச்சு காட்டுறேன். இவ்வளோ பிடிச்சி தைச்சிருக்கேன் பாருங்கள். இதில் ஓப்பன் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கீறிக்கிங்க. பிசிற மடிச்சு தைச்சிக்கங்க. அப்படியே இதில் தான் ஓப்பன் நாடாக்கத்துக்கு டீத் கட்டுறதுக்கு. அதேமாரி நாடா பக்கமும் அந்த சைஸ் பிடிச்சி தச்சுக்கோங்க. இதே ஒரு மாடி மடிச்சு தச்சுக்கோங்க, பிசுறு வராமல். இதை என்ன பண்ணணும், இது வரைக்கும் தான் மடிச்சு தைக்கணும். இது மடிச்சு தைக்கிறதுல இந்த பிசுற மடிச்சு இப்படி மடிச்சு தைச்சிக்கங்க. இடுப்பு பீஸ் ரெடி. இது நாடா கோக்குறது, இது பின்னாடி. இதில் எதுவும் பிசுறு கிடையாது பாருங்கள். அதேமாதிரி பண்ணிக்கணும். இது ரெண்டையும் சென்டர் பண்ணி இதில் அர்க்கர் பண்ணிக்கணும். இது ரெண்டு பக்கமும் பேண்ட். இது வரையும் மடிச்சு தச்சுக்கணும். ஒரு கீறிக்கிங்க. இதை கீறிட்டு கேன்வாஸ் பேண்ட்டு காலுக்கு வைக்கிற கேன்வாஸ் இது பேர். இது பேர் சூர்யா கேன்வாஸ். இது மீட்ரு 75 ரூபா. இது வாங்கி இப்படி வச்சு தச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். தையல் போட்டுக்கோங்க. இந்த ஓரம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நடு சென்டரில் இது வந்து இந்த கேன்வாஸ் துணி தூக்காத அளவுக்கு அதுக்கு தான் தையல் போடுறது. இது இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டீஸ் மார்க் அளவு பிடிச்சி தச்சுன்னா போதும். ரெண்டையும் ஒன்று சேர்த்துங்க. மார்க் எதாக இருக்குது, மார்க் அளவு பிடிச்சி தச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு இந்த கிராஸு, இந்த கிராஸ் இது இப்படி வலிச்சிங்கன்னா தையல் முறியும். இப்போ முறியல, நான் கரெக்டாக போட்டுனா அதனால் தையல் முறியல. இப்போ இனிமேல் தையல் முறியாது. நீங்கள் அது மேலே ஒரு தையல் போடலாம். இதுக்கு பேர் செமி பட்டேலா. இன்னொரு காலம் மடிச்சு தைக்க போகிறோம்.
இந்த அர்க்கத்தில் வச்சு இந்த துணி இப்படி மடித்து இப்படி ஒரு மடி மடிச்சுனா முடிஞ்சு போச்சு. இந்த ஓரம் தையல் போட்டுங்க. கிராஸ் கிராஸாக போனீங்கன்னா இந்த துணி எந்திரிக்காமல் இருக்கும், அதுக்கு தான் இந்த தையல். இந்த துணி இப்படி எந்திரிக்காமல் இருக்கும். இப்போ அந்த கால் சைஸு அளவு வச்சுக்கோங்க. அதேமாரி காசு தீட்டுங்க. இப்போ இந்த ஜாயிண்டையும் ரெண்டு காலையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை சண்டர் பண்ணி இந்த ஒரு அர்க்கத், இதில் ஒரு அர்க்கத், ஒரு இது பேக்கு, இது ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு சைடு தான் கேதர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வச்சிங்க, இது மேல் பக்கம், இது உள் பக்கம். இதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபில்ட்டு இந்த அர்க்கத்தோடு எடுத்து ஒரு ஃபில்ட் வச்சுக்கிங்க. அப்படி இதேமாரி தான் இந்த ஜாயிண்ட் பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுனே வாங்க. இந்த ஜாயிண்டோட இது வச்சிடணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், என்னண்ட இந்த ஃபில்டை தூக்கி இப்படி வைக்கணும், அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இப்படி வைக்கணும். நல்லாயிருக்கா, அவ்வளோதான். இது அந்த இடுப்பு பீஸ் எடுத்து இந்த பேக் சைடு, இது இந்த பேக் சைடு, இந்த ஜாயிண்ட், இந்த ஜாயிண்டில் இந்த ஜாயிண்டை வச்சுக்கோங்க. வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடுப்பு பீஸோட ஜாயிண்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம இந்த நடு இந்த இந்த பாக்ஸ் பில்ட் மாதிரி வந்ததை இந்த ஜாயின் இந்த ஜாயிண்டில் வச்சு வச்சு சென்டர் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் பில்ட்டில் இந்த ஜாயிண்டை வச்சு சென்டர் பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இன்னாண்ட ஒரு பில்ட் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பில்ட் இது அதேமாதிரி இன்னாண்டி ஒரு ஃபில்ட் வரும். சென்டர் பண்ணி அதை ஃபில்ட் ஆன ஒரு ஃபில்ட் எக்ஸ்ட்ரா வந்ததை வச்சுட்டு இப்போ இன்னாண்டு பாருங்கள், இன்னாண்டி ஃபில்ட் கொஞ்சம் ஒரு ஃபில்ட் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ஃபில்ட் ஒரு இந்த இது சென்டர் கனண்ட வச்சுருங்க. இது ரெண்டாக கூட வச்சிடலாம். அப்படி திருப்பி இடை வச்சு தையல் போட்டுருங்க.
இது என்ன பண்ணோம், ஓர் இது ஓவர்லாக்கும் அடிக்கலாம், ஓவர்லாக அடிச்சு தயிர் போடலாம். அதை முடிஞ்சிச்சு, இது ஜாயின் பண்ணியாச்சு, தையல் போட்டாச்சு. இப்போ நாடா அடிக்கணும், இந்த இடுப்புக்கு நாடா வச்சு அதில் கோக்கணும். பட்டையலை செமி பட்டையலை பேண்ட்டு முடிஞ்சிச்சு, டாப்பு முடிஞ்சிச்சு. இப்போ நாடா அடிச்சு அதை ஜாயின் பண்ணிட்டா லைனிங் செட்டு ரெடி. நாடா வந்து பிசுறு பிசுறு இல்லாமல் உள்ள முடிச்சு தயாரிச்சு, ரெண்டு பிசுறு இந்த மாதிரி மடக்கி உள்ளே வச்சு தயில் போட்டுக்கணும். நாடக நாடக ஊசியில் அப்படி கோர்த்துட்டு அப்படி கோ இந்த ஓல் சோல் இந்த ஓல் சோலில் இப்படி விட்டு கோர்த்து விட்ரு நாடா. நாடக நாடக பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. பண்ணிட்டு நடக்கொத்தாச்சு, சரி சமமாக வச்சு பிசுறு தட்டுங்க. இந்த பேக்ஸ் பேக் இது நடு சென்டர் பண்ணி பேக்கில் ஜாயிண்ட் இருக்கு போது அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு தையல் போட்டிங்கன்னா நாடாக வெளில உருகணும் வரையாது. அவ்வளோதான் பார்த்துங்க, செமி பட்டையலாம் பேண்ட்டு ரெடி, டாப்பும் ரெடி. இந்த பண்ணுற பாருங்கள், அயன் பண்ணும்போது பேண்ட்டு இந்த காலை ரெண்டையும் இப்படி வச்சு இந்த சன்ட்ரு பண்ணி சன்ட்ரு பண்ணி இது இந்த ஃபில்ட்டு வருது பாருங்கள், இந்த ஃபில்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா வச்ச ஃபில்ட்டு, இந்த ஃபில்டை பிடிச்சிங்கன்னா சென்டர் கரெக்டாக வரும். அப்படியே அயன் பண்ண வேண்டியது தான், இப்படியே அயன் பண்ண வேண்டியது தான், கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி இந்த காலும் அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரு இது இது சென்டர் பண்ணி இது பிடிச்சிங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபில்ட்ரு கரெக்டாக சென்டர் கரெக்டாக வரும். அப்படியே அயன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அதுதான் இது. நீங்கள் இதேமாதிரி தைச்சி கட் பண்ணி தைச்சி பார்த்து எப்படி இருக்குன்றது எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் எனக்கு போடுங்கள். இது உங்களுக்கு தைச்சி பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.